ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் டெய்லி போஸ்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, டெய்லி வீடியோஸ் டெய்லி ரீல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து சில பேருக்கு லைக்ஸ் ஜாஸ்தியாக வரும், சில பேருக்கு லைக் வந்து கம்மியாக வரும். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் போடுறீங்க, வீடியோவா ரீல்ஸ் போடுறீங்களா, அண்ட் எத்தனை லைக்ஸ் வருது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் காட்டுங்க. அண்ட் அந்த லைக்ஸை வந்து சில பேர் வந்து ஷோ பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, அதாவது அந்த லைக்ஸை வந்து காட்டுறதுக்கு விரும்புவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைக் 30 லைக் வந்துச்சுன்னா வந்து அதை காட்டுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லைக்ஸை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 3 விதமான டைப்ஸ் இருக்குது. நியூவாக போஸ்ட் போட்டிருந்து அடுத்தடுத்த போஸ்ட் போடும்போது வந்து லைக்ஸை ஹைட் பண்ணி வைக்கிறது, அல்லது ஏற்கனவே போட்ட போஸ்ட் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் போஸ்ட்டாக ஒவ்வொரு போஸ்ட் நிறைய போஸ்ட் லைக் வந்திருக்கும், பட் அடுத்ததாக போடுற நியூ போஸ்ட் மட்டும் லைக்ஸ் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது மாதிரி வந்து 3 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ 3 விதமான டைப்ஸையும் வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிரெட் கிளப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிற போஸ்ட்டுக்கோ நீங்கள் போகிற ரீல்ஸ்க்கோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லைக்ஸை வந்து எப்படி ஹைட் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ இது வரைக்கும் போட்டிருந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து லைக்கை வந்து ஹைட் பண்ண முடியுமோ ஒவ்வொன்றா ஹைட் பண்ணிக்கலாம், பட் டோட்டலாக வந்து ஹைட் பண்ண முடியாது. பட் இப்போ வர வர நீங்கள் வந்து நியூவாக போஸ்ட் போட போகிறீங்க பார்த்தீங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட் போட போகிறீங்கன்னா அதிலிருந்து இப்போ ஒவ்வொரு போடுற போஸ்ட்டுக்குமே வந்து லைக்கை வந்து ஹைட் பண்ணுறது எப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமோட பேஜுக்கு போயிட்டு அதில் மேலே 3 கோடு இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த லைக் அந்த ஹைட் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் ஹைட் அண்ட் ஹவுட் கண்ட்ரிவியூஸ் வந்து ஹிட்டனில் இருக்கும், அதாவது டிசேபிள் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் வந்து லைக் பண்ணுறாங்க, எத்தனை பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்களோ அதை வந்து ஷோ ஆகாது, எத்தனை பேர் இருக்குது கவுண்ட் ஷோ ஆகாது, அதாவது 20, 30, 100, 150, 200 அந்த வியூஸ்க்கான லைக்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இது வந்து டோட்டலாக அதாவது அப்கமிங் வர ஒவ்வொரு போஸ்ட் நீங்கள் போடும்போது டோட்டலாக வந்து இப்படி ஆயிரும். நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க, யாராவது இப்போ ஏற்கனவே போஸ்ட் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து லைக்கை வந்து ஹைடுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லைக்ஸ் இருக்குன்னா அந்த ஹைட் பண்ணணும்னா அதை மேலே அந்த போஸ்ட்டோட கிளிக் பண்ணி மேலே 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மட்டும் தனியாக வந்து ஹைட் பண்ணுற மாதிரி லைக் கவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா ஒரு 10 போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதில் 9 போஸ்ட் வந்து நிறைய லைக்ஸ் இருக்கும், அதில் ஒரு போஸ்ட் மட்டும் லைக்ஸ் இருக்காது, அந்த லைக்ஸ்க்கு மட்டும் தனியாக ஹைட் பண்ண நினச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வியூஸ் அல்ல லைக்கோட கவுண்ட்ஸ் அண்ட் வியூஸை வந்து ஈஸியாக ஹிட்டன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு போஸ்ட் போட போகிறீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு வந்து இவ்வளோ வியூஸ் இருக்குது, இவ்வளோ லைக்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி கவுண்ட்டாக ஷோ ஆகக்கூடாது, இவ்வளோ லைக்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகணும்னு சொல்லி எது பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, எப்போ இவ்வளோ போஸ்ட் பண்ணுவீங்க அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸும் அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் லைக் அண்ட் வியூ கவுண்ட் ஃபார் திஸ் போஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க, டிசேபிள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கான லைக்ஸ் அண்ட் கவுண்ட் வியூஸ் வந்து ஷோ ஆகாது, அதுக்கப்புறம் நீங்கள் போகிற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து போகிற எல்லா போஸ்ட் எல்லா வீடியோ எல்லா ரீல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லைக்ஸ் வந்து வியூஸ் அண்ட் கவுண்ட்ஸ் வந்து ஷோ ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த போஸ்ட்டுக்கு போய் நீங்கள் ஹிட் அண்ட் அண்ட் ஹைட் பண்ணணும்னாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக பண்ணுற மாதிரியும் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பண்ணுற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் போஸ்ட் ஆகும் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்கள் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு 3 மெத்தடில் எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன், இது சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த லைக்ஸ் வரதை வந்து விரும்ப மாட்டாங்க, அதிக லைக்ஸ் வந்து இருக்கல எனக்கு வந்து கம்மியான லைக்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஏன்னா நம்ம போடுற போஸ்ட்டுக்கும் வந்து லைக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா, அண்ட் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோ வந்து போடணுமா சொன்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்போ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மீண்டும் நான் அப்படி உங்களுக்கு சந்திக்கிறேன்.